ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸிங் மாம் தமிழ். இன்றைக்கி ஒரு கூலான சண்டே விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து திருவாதிரை ஃபெஸ்டிவல், நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க, அவங்க வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அங்கேயும் போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து எப்பவும் போலவே நேரமே எழுந்திரிச்சு வந்து கலர் கோலம் போட்டேன். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டே அப்படின்னால இன்றைக்கான வ்ளாக் பார்த்தீங்கன்னா நான் 11 o'clock மேலே தான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்து டிஃபனுக்கு தோசையும் பருப்பு சாம்பாரும் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் வந்து ஃபெஸ்டிவல் போகிறதுனால மார்னிங்கே வந்து சாம்பார் வச்சுட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு ரசமும் ரைஸும் வச்சா போதும். மேக்ஸிமம் சண்டே வந்து எப்போவுமே சிக்கன் மட்டன் தான் எடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் போகிறதுனால நாங்கள் எந்த நான்வெஜ்ஜுமே வந்து எடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து கிச்சனில் நமக்கு அதிகமான ஒர்க் கிடையாது, அதனால் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டி தள்ளலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து கூட்டி முடிக்க முடியாது, கண்டிப்பாக வந்து 1 hour ஆகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 day விட்டு 1 day அந்த மாதிரி தான் கூட்டுவோம். ஸோ இன்றைக்கான டே வந்து கூட்டுறதுக்கு, ஸோ இதுதான் வந்து என்னோடய பெட்ரூம், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போவுமே கூட்டும்போது. ஏன்னா என்னோடய ரூம் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன், அதனால் இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வருவேன். ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்பீங்க, பெட் மேலே பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்கும், அதெல்லாம் பாப்பா பண்ண வேலை. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் ரொம்ப ரிச்சான ஃபேமிலியாக. ரிச் அப்படின்லாம் கிடையாதுங்க, நாங்கள் நார்மலான ஃபேமிலி தான். தொடர்ச்சி எல்லா வீடியோஸ்லேயும் வந்து இந்த க்வெஷ்சன்ஸ் வர்றதுனால தான் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பெட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து பெட்டு நீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரூமுக்குள்ளே வந்தோம்னா டக்குன்னு வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும், படுக்க முடியும். பெட்டில் ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் பெட்டை க்ளீன் பண்ணாவே அந்த ஹோல் ரூமும் க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். என்னோடய பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் விண்டோஸ் எல்லாம் வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்பேன், ஃப்ரெஷ் ஏர் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டும் வந்து சேர்ந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரிடே வந்துட்டு வெட் கிளாத் வச்சு எல்லாமே தொடச்சி தொடச்சி விட்டுருவேன். ரெகுலராக நம்ம இந்த மாதிரி துடைக்கும் போது நம்ம ரூமில் அதிகமாக டஸ்ட்டு வந்து சேராது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் கூட்டி அந்த இடத்துல வந்து குப்பை அள்ளிடுவேன், அது வேறு ரூமுக்கு கொண்டு போக மாட்டேன். இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த டஸ்ட் வந்து அங்கேயே வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஈஸியாக வந்து கூட்டிடலாம், அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து டைனிங் ஹால், அங்கே வந்து சும்மா ஒரு காட் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அங்கேயும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து கூட்டிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹோம் டூர் போட சொல்லி கேட்டிங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஹோம் டூர். ஸோ இந்த 3 rooms, அதாவது கிச்சன், பெட்ரூம் வந்து டைனிங் ஹால் கூட்டி எடுக்கிறதுக்கே 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருக்கேன், இது இப்போது வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு, இது விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசம் வந்து வைக்கணும், ரசத்துக்கு தான் வந்து அரைச்சிட்ருக்கேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ரசம் வந்து தூதுவளையும் கொள்ளும் சேர்த்து தான் அரைப்போம், அதுவும் இல்லாமல் அம்மியில் தான் அரைச்சி ரசம் வைப்போம். இப்படி வைக்கும் போது அந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தூதுவளை வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, நாங்கள் வந்து சளிக்குன்ட்டு இல்லை எப்போவுமே வந்து தூதுவளை ரசம் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து 3 whistles சாப்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதை இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ரசத்தை வந்து தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகும் வெந்தயம் போடுவேன். புளி சேர்த்தும் போது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதனால் நம்ம அந்த வெந்தயத்தை ஆட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து பேலன்ஸ் ஆகிடும். இது கூட எப்பவும் போல் வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம்.
ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புளியும் தக்காளியும் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், ஒரு கை அளவுக்கு தூது வளையலை, அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு. இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ரசத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உப்பு காரம்லாம் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ஒரு கொதி விட்டு நுர கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கையோட ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடுறேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா மணி வந்து 1:30 ஆகிடுச்சு. சரி, சாப்பிட்டுட்டே வந்து நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டைமுக்கு சாப்பிட்ருவோம். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். அண்ட் அது மாதிரியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் வந்து போட்டெல்லாம் வைக்க மாட்டேன். நான் சிங்கில் எப்போவுமே கையோட வந்து வாஷ் பண்ணிடுவேன். சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டு வச்சுருவாங்க, அப்புறம் வந்து கழுவிக்கலான்னு. எனக்கு அந்த மாதிரி சுத்தமாக வந்து பிடிக்காது. எனக்கு எப்போவுமே வந்து டக்கு டக்குன்னு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதை அப்படியே க்ளீனாக வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வரும்போது குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பீஸ். இது வந்து ட்ரையாக சின்ன சின்ன பீஸாக இருக்கும். இது வந்து நம்ம நைட்டே வாட்டரில் வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் மாறிடும். இது வந்து மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது உடம்புல இருக்க ஹீட்டில் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது. என்னோடய பாடி பார்த்தீங்கன்னா ஹீட் பாடி. ஸோ அதான் ரெகுலராக இதை எடுத்துகிட்ருக்கேன். அதை நல்லா ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ஹாலில் வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ இந்த டீ பையில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படும் நீட்டாக க்ளீன் பண்ணி கூட்டுறதுக்கு. ஹால் கூட்டினதுக்கப்புறம் பால்கனி கூட்டணும். கீழே வந்து டவுன் ஸ்டேர்ஸ் இருக்குது, அங்கே கூட்டணும். ஸோ கீழே வந்து ஒரு போட்டிக்கும் இருக்குது, அதெல்லாமே கூட்டணும். ஸோ இதெல்லாமே வந்து கவர் பண்ண முடியாது, எல்லாமே வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து ஹால் க்ளீனிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். ஹாலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாப்பாவோட திங்ஸ் வந்து ஃபுல்லாக இறஞ்சி கிடக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். நான் கூட்டிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு பாப்பா போய் குப்பை அள்ளுற முறம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து பாப்பாவை வந்து வாங்கி பழகிக்கோங்க. அப்போ தான் அந்த நாளைக்கு நமக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா மேலே கீழே பால்கனி ஃபுல்லாக கூட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து வீடே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து திருவாதிரை நோம்புக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு ரெடி ஆகணும். ஸோ திருவாதிரை நோம்புக்கு நாங்கள் எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். நானும் எங்கள் அத்தையும் பாப்பா மூணு பேரும் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். நாங்கள் மூணு பேரும் வந்து நடந்து தான் போகிறோம். ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு சூப்பராக இருந்தது. ரொம்ப தெய்வ கடாட்சமாக இருந்தது வீடு. ஏன்னா சுற்றி வர சாமி ஃபோட்டோ பூ இதெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. திருவாதிரை வந்து மங்கல்ய நோம்புன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டு லேடிஸ்க்கெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறுலாம் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து குத்து விளக்கு ஏற்ற சொன்னாங்க. ஸோ குத்து விளக்கு ஏற்றிட்டுருக்கப்போ என்ன சொன்னாங்கன்னா எப்போவுமே குத்து விளக்கு வந்து முன்னாடி இருந்து தான் பின்னாடி வந்து ஏற்றணும். என் பக்கத்தில் இருந்தவங்க வந்து பின்னாடியிலேருந்து முன்னாடி ஏற்றினாங்க. அப்படி ஏற்றக்கூடாது, முன்னாடியிலேருந்து தான் பின்னாடி ஏற்றணும்னு சொன்னாங்க. திருவாதிரைக்கு ஃபேமஸான திருவாதிரை களி வந்து முக்கியமாக வந்து செய்வாங்க. இவங்க வந்து அது செஞ்சுருந்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 21 காய்கள் போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. கூடவே வந்து 5 வகையான பொரியல் வந்து வச்சுருந்தாங்க. வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக வெத்தலைப்பாக்கு தட்டோலாம் ரெடி பண்ணிவிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம்.
அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படையல் போட்டிருந்தாங்க. அதாவது விரதம் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து சாமிக்கு முன்னாடி வந்து படையல் போடுவாங்க. இந்த காய்கறியில் பாவக்காய் மட்டும் வந்து சேர்த்திக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து கசப்பு உள்ள காய் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் சேர்த்திக்க மாட்டாங்க. மற்றபடி கொடிக்காய் எல்லாமே வந்து இதில் சேர்த்திக்குவாங்க. இந்த மங்கல்ய நோம்போட விசேஷமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவருக்காக விரதம் இருந்து அந்த மஞ்சக்கயிறை வந்து நம்ம கழுத்தில் வந்து கட்டிக்கிறது தான். இதில் வந்து கண்டிப்பாக மஞ்சக்கயிறு வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. திருமணம் ஆன பெண்கள் வந்து கழுத்தில் கட்டிக்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் வந்து நமக்கு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லி கையில் வந்து கட்டிக்கலாம். இப்போ வந்து சாமிக்கு தீபாரதனையெல்லாம் காட்டி பூஜை பண்ணாங்க. எல்லோரும் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க நமக்கு மஞ்சக்கயிறு தருவாங்க. அதை வந்து கிழக்கு பக்கமாக நின்று நம்ம கழுத்தில் வந்து கட்டிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையில் வந்து கட்டி விட்டுடலாம். இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து விரதம் இருந்தவங்களாம் ஃபஸ்ட்டு வந்து படையல் சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறினாங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டோம். திருவாதிரக்களி செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி வருஷம் ஒருக்க போய் கலந்துக்கிறதுல மன நிறைவாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நிறைவு உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய்.